Hello friends, now for you part of the Master Technical channel. So friends, in the video la vandu paathina vandu front end developer roadmap da vandu paakaporam. Roadmap na appadina vandu namba erkna career related videos vandu potrukom. In the front end developer job da vandu na ipo panitiruken or company la. So idha base panni na videos pandiruken. Andha mai vandu videos la vandu paathina comments la nare per eppadi start pandrathu nu enak theriyala. Enga nu start pannom? Evlo time duration? Enna enna la front end kaga naala padikano? Enna enna la na paakano? Endha flow la paakano? Appdin solli nariya doubts vandu nare per irukku. So in the oru video neenga paathina vandu from A to Z varaikum eppadi neenga indha front end developer journey la vandu endha level la endu eppadi vandu neenga travel pannanum enga start panni enga end pannanum appdin solli indha complete road map vandu indha video la ungalku na solla poren. So idhu dhaan nama channel la first video paakringa appadina subscribe panninga koodi andha bell icon click panninga notification kaga. So wait pannama indha video namba start pannalam. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோட் மேப் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ், நல்ல ஒரு டீசெண்டான கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் வந்து நான் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்னென்னலாம் படிக்கணும், எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ்லாம் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்குலாம் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப் டெவலப்பராக நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் வந்து HTML தான். இந்த HTML தான் வந்து நமக்கு ஒரு LKG லெவலில் ABCD லெவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலருக்கு மெயின் வந்து இனிஷியலாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து HTML தான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒரு ப்ரௌசரில் வந்து ரன் ஆகிற சைட்டோட மெயின் ஸ்கெலிட்டனே வந்து பார்த்தீங்கன்னா HTML தான். ஸோ இந்த HTML வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வெப் டெவலப்பருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது HTML தான். இந்த HTMLக்கு எவ்வளோ நம்ம டைம் எடுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் எடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த டைம் டிபெண்டு, சில பேர் வந்து 1 weekல கூட முடிச்சிருவாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து HTML கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்காகன இந்த டைம் டியூரேஷன். ஏன்னா வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 100 tags மேலேயே இருக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதில் நிறைய வந்து டெப்ளிகேட்டான டேக்ஸும் இருக்குது பழசு. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் அதோட யூசேஜ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா W3 ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல் HTML டுட்டோரியல் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா டேக்ஸுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டேகுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 days நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் HTMLல வந்து மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HTMLல இது நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அடுத்தது வந்து நம்ம ரெண்டாவது போக போகிறது வந்து கன்ஃபார்மாக CSS தான். ஸோ CSS வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ நிறைய பேர் வந்து இந்த CSSக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தரதில்லை, கொஞ்சம் லைட்டாக CSS பார்த்துட்டு அடுத்தது வந்து JavaScript ஜம்ப் படிச்சிடுவாங்க. ஸோ நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்காக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நம்ம வந்து ஒரு UI டிசைனர் வந்து நமக்கு ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க, அந்த சேம் டிசைனை வந்து நம்மளோட சைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மெயின் அதில் டிசைனிங் ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது CSS தான். ஸோ நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்க போகிறோம், ஆனால் டிசைன் ஆஸ்பெக்டில் கன்ஃபார்மாக நம்ம CSS வச்சு தான் வந்து டிசைனிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பேசிக் லெவலில் CSS-ஐ பார்த்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு டிசைனர் வந்து நமக்கு டிசைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை டிசைன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் சைடில் CSS யூஸ் பண்ணி அப்போது வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க நிறைய டெவலப்பர்ஸ். ஏன்னா CSS-ல அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா CSS தான். CSS-ல வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். நான் வந்து சொன்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, W3 ஸ்கூல்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் CSS டுட்டோரியலுக்கும். CSS வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நீங்கள் பார்க்கணும் டிசைன் ஆஸ்பெக்டில். ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஓனாக வந்து டிசைன் பண்ண முடியும். நம்ம ஒரு இமேஜை வச்சோ இல்லை ஃபிக்மா டெம்ப்ளேட்டோ வச்சு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து CSS வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இது இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா வந்து நான் வந்து பேசிக் லெவலில் CSS பார்த்துட்டு அப்புறம் JavaScript ஜம்ப் அடிச்சுட்டு அப்புறம் ரியாக்ட் போயிட்டேன். ஆனால் ஒன்ஸ் நம்ம டிசைனிங் பார்ட் வரும்போது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ CSS வந்து நம்ம ரியாக்ட் அளவுக்கு போயிட்டு திருப்பி நம்ம
முன்னாடி வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக தெரியும் சிஎஸ்எஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சிஎஸ்எஸ்ஸை வந்து நல்லா தரவாக படிக்கணும். அதனால் அது கோர் கான்செப்ட் சரிங்களா. சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்எஸ்க்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து தெளிவாக பார்க்கணும் A to Z வரைக்கும் சிஎஸ்எஸ். அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்எஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி சொல்லலாம், பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி இருக்குது. பூட் ஸ்ட்ராப் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கிரிட்டு பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் இப்போது மொபைல் ஃபோன்லேயும் சைட்டு பார்ப்பாங்க, டேப்லெட்லேயும் சைட்டு பார்ப்பாங்க, லேப்டாப்பில் பார்ப்பாங்க, மானிட்டர் டெஸ்க்டாப்பில் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிவான சைட்டு கொண்டு வரணும்னா அது வந்து கிரிட்டு பிரித்து நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் வந்து அதை நம்ம செட் பண்ணி இந்தந்த ரெசல்யூஷனுக்கு நம்ம இந்தந்த வியூ வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து நிறைய டெவலப்பர்ஸ் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சிஎஸ்எஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் நீங்கள் சேர்த்து இந்த கிரிட் சிஸ்டம்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும். அது இல்லாமல் வந்து பூட் ஸ்ட்ராப்லேயே நிறைய உங்களுக்கு வந்து பட்டன்ஸு, மாடலு, பாப்பப்பு எல்லாமே வந்து ப்ரீடிஃபைனாக அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பூட் ஸ்ட்ராப்போட கோட் எடுத்து நம்ம ப்ராஜெக்டில் போட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாடிஃபிகேஷனுக்கும் வந்து நமக்கு சிஎஸ்எஸ் நல்லா தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நான் சிஎஸ்எஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா கஷ்டமாக நம்ம ஏதாவது கஷ்டம் சிஎஸ்எஸ் எழுதணும் அப்படின்னா வந்து நமக்கு சிஎஸ்எஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பூட் ஸ்ட்ராப் கூட நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் வந்து நான் சிஎஸ்எஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதிகமாக தருவேன். அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப் பார்த்துங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டெய்ல்வின் சிஎஸ்எஸும் வந்து நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு டைம் கிடைச்சா வந்து நீங்கள் டெய்ல்வினை வந்து ஒரு லுக் வந்து பார்க்கலாம். பட் நான் வந்து பூட் ஸ்ட்ராப் வரைக்கும் தான் வந்து பார்த்துருக்கேன், டெய்ல்வின் இன்னும் போகலை. பட் இப்போது ஃப்யூச்சரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டெய்ல்வின் சிஎஸ்எஸ்க்கும். ஸோ இதுதான் வந்து டிசைன் ஆஸ்பெக்டில் இதை நீங்கள் பார்க்கணும். கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் நீங்கள் 1 மந்த் பார்க்கலாம். பூட் ஸ்ட்ராப்க்கு ஒரு 10 to 15 days நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து உள்ளே வருவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனாலிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனாலிட்டி பர்பஸ் அப்படின்னா இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளோட டேட்டா நம்ம பார்க்கணும், ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுறோம், ஒரு ஃபார்மில் டேட்டா வாங்கிக்கிறோம் அந்த ஃபார்ம் டேட்டாவை நம்ம சப்மிட் பண்ணோம், அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், சைட் பாரை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், பேஜ் சேஞ்ச் ஆகணும், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இதுக்கான கோடை நம்ம எழுதுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான், எப்படி நம்ம ஜாவா, பைத்தான், சி இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்கிரிப்டிங்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்ஹெண்ட்லேயும் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சர்வர்ஸோட வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரண்ட்ஹெண்ட்க்கு வந்து ஓவராலாக நம்ம பேசிக் லெவலில் இருக்கிற எல்லா கோர் கான்செப்டும் வந்து நீங்கள் தரணும். லைக் வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன, ஃபார் லூப்பு, அரே, ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் நிறைய இந்த மேப் ஃபங்க்ஷன், அரேவோட மெத்தட்ஸு, ஆப்ஜெக்டோட மெத்தட் எல்லாமே வந்து என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் மெயின் டாபிக். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம 100% கவர் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் கோர் கான்செப்டை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு நீங்கள் தரவோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் போயிடலாம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண இந்த மாதிரி சினாரியில் தான் நமக்கு தேவைப்படுது அப்போனா வந்து அந்த டைமில் கூட நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்காத டாப்பிக்லாம் கூட அந்த டைமில் நம்ம பார்த்துடலாம். ஆனால் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்போனா வந்து நமக்கு டைம் எடுத்துரும். ஸோ ஓவராலாக ஒரு 50 to 60% நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் டாப்பிக்கை படித்து கோர் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரியாக்டோ இல்லை வியூவோ இல்லை ஆங்குலரோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு போயிடலாம் அடுத்தது. ஸோ ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரி. பட் ஆங்குலர் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட் ஒரு பேக் மாதிரி. ஆனால் வந்து ஆங்குலர் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது அப்டேட் வந்துருச்சுனால வந்து ப்ராஜெக்டில் வந்து நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரியாக்டில் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மி. அதுவும் இல்லாமல் ரியாக்ட் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு.
ஸோ அதனால் வந்து நான் வந்து கற்றுக்கினது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் தான். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது வியூ ஜேஸோ இல்லை ஆங்குலரோ இல்லை ரியாக்டோ உங்களுக்கு எது தேவையோ வந்து நீங்கள் அது ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ரியாக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 60% வரைக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும், நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து போட்டு போட்டு பார்க்கணும். நீங்கள் ஃபார் லூப் கான்செப்டில், அரே கான்செப்டில், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு தரோவாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வந்து போக முடியும் அடுத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 20 days மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க அப்படின்னா 1 month நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரியாக்டுக்கு வருவோம். இப்போ நான் வந்து ரியாக்ட் எடுக்கிறேன், நீங்கள் வந்து எது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம் ஒர்க்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். புதுசாக ஒரு கோட் ஃபார்மேட் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. என்ன ரியாக்டில் வந்து ஒரு என்ன ப்ளஸ் அப்படின்னா நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் சேர்த்து வந்து ஒரே ஃபைலில் நம்ம எழுதுவோம். அதுக்கு பேர் வந்து JSX அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த JSX-னா என்ன அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்டில் கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் காம்போனெண்ட் இருக்குது, கிளாஸ் காம்போனெண்ட் இருக்குது, ஃபங்க்ஷன் காம்போனெண்ட் இருக்குது. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் ரெண்டுமே வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரியாக்ட் எடுக்கும்போது கிளாஸ் காம்போனெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வந்து ஒரு டம்மி ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள் கிளாஸ் காம்போனெண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபங்க்ஷன் காம்போனெண்ட்டுக்கு போங்க. இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபங்க்ஷன் காம்போனெண்ட் ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது கான்செப்ட், கோர் கான்செப்ட். அதை வச்சு தான் வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுவோம். எல்லாருமே இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து ஃபங்க்ஷன் காம்போனெண்ட்டை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஃப்யூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்போனெண்ட் தான் போயிட்டுருக்கு போது. பட் ரியாக்ட் இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது ஃபங்க்ஷன் காம்போனெண்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கே கிடையாது, எல்லாமே வந்து கிளாஸ் பேஸ்டு ப்ராஜெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ரீசெண்ட் டைமில் தான் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் காம்போனெண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க, அதில் ரியாக்ட் ஹூக்ஸ்லாம் வந்தது. இப்போ நான் எதுக்கு இந்த கிளாஸ் காம்போனெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் ரியாக்ட்லேயே கிரியேட் பண்ணது, அது எல்லாமே வந்து கிளாஸ் காம்போனெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சப்போஸ் அந்த கம்பெனியில் அவங்க கிளாஸ் காம்போனெண்ட் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க உங்களோட நாலேஜில் வந்து கிளாஸ் காம்போனெண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து கிளாஸ்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து மாற்றுறதுக்கான வேலையும் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸும் தெரியணும் ஃபங்க்ஷனும் தெரியணும். நம்ம டைரெக்டாக ஃபங்க்ஷன்லேயே நம்ம கற்றுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸே சுத்தமாக தெரியலனா ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் கிளாஸுக்கு போய் பார்க்கும்போது உங்களுக்கு கோடு புரியாது. ஆனால் நீங்கள் கிளாஸ் காம்போனெண்ட்டை கற்றுக்கினீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் காம்போனெண்ட் ரியாக்ட் பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் காம்போனெண்ட்க்கு நீங்கள் ஜம்ப் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க ரியாக்டில் ஓரளவு ஒர்க் பண்ணுறீங்க, சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி அப்படின்னா ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்க்க வேண்டியது API. APIனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். APIனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்ச நாள் பேக் சொல்கிறேன், ஏஜாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இந்த டேட்டா ஃபெச்சிங் XML HTTP ரெக்வஸ்ட்டுக்கு டேட்டா ஃபெச்சிங் இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது யூஸ் பண்ணுறாங்க சில பேர், ஆனால் வந்து இப்போ நியூவாக வந்து நிறைய டூல்ஸ் வந்து இதுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூலில் வந்தீங்கன்னா வந்து டேட்டா ஃபெச்சிங்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆக்சியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ஆக்சியோஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏபிஐனா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துங்க. ஏபிஐனா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சர்வர்லேருந்து நமக்கு டேட்டா வாங்குறதோ இல்லை நம்ம வந்து டேட்டா அனுப்புகிறதோ, பேக்கெண்ட்க்கு அனுப்புகிற டேட்டா, பேக்கெண்ட்லேருந்து வாங்குகிற டேட்டா, ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது இல்லையா, ஃப்ரண்ட்ஹெண்டுக்கும் சர்வர் சைடுக்கும் நடக்கிற ப்ராசஸ் வந்து இந்த ஏபிஐ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபில் ஆன மொத்த டேட்டாவும் நம்ம ஏபிஐ மூலமா பேக்கெண்டுக்கு அனுப்புவோம் ஆக்சியஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து ஏபிஐயோட யூசேஜ்.
நம்ம வந்து அதே டேட்டாவை கெட்டும் பண்ணுவோம், நம்ம ஒரு புதுசாக டேட்டா வாங்குற யூசர் கிட்ட அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம பேக்கெண்ட்க்கு அனுப்புவோம், அப்புறம் இதை டெலிட் பண்ணணும்னா நம்ம ஃப்ரண்ட்ஹண்ட் சைட்லேருந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதா வந்து ஏபிஐ அவங்க பேக்கெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரண்ட்ஹண்டில் ஆக்சியஸ் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ இல்லை அந்த டேட்டாவை போஸ்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரண்ட்ஹண்ட் சைட்ல ஹேண்டில் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆக்சியஸ் எப்படி யூஸ் பண்ணும் ஏபிஐ இன்டெகிரேஷனில் அப்படின்னு சொல்லி அது பாருங்கள். ஃபேக் ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அவைலபிளாக. ஏன்னா வந்து ஏபிஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கெண்ட்லேருந்து கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ்க்கு அந்த மாதிரி மெட்டீரியல் நமக்கு அவைலபிளாக இருக்காது. அதனால தான் வந்து நிறைய டெவலப்பர் சேர்க்கணும் வந்து ஒரு ஃபேக்கான ஏபிஐஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நெட்டில். அதில் வந்து ஃபேக் ஸ்டோர் ஏபிஐ அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு டம்மியான ஒரு ஸ்டோர் டேட்டாவோ அந்த மாதிரி ஏபிஐஸோட டேட்டா ஃபெச் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள் மூலமா ஷோ பண்ணுறதோ ஒரு சின்ன ப்ராஜெக்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஏபிஐ வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம டேட்டாஸை வந்து பேக்கெண்ட்க்கு அனுப்புறது ஆக்சஸ் பண்ணுறது க்ரட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரட் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். HTTP ரெக்வஸ்டில் ஆக்சியஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ ஆக்சியஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், ஏபிஐனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்ஹண்ட் டெவலப்பர்லேருந்து நம்ம பேக்ஹண்டுக்கு கனெக்ட் ஆகிறது இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 6 மந்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து தரோவாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸு யூடியூபோட டுட்டோரியல் நிறைய சைட்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் ஃப்ரீ ஆன்லைன் சைட்ஸில் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ ரிசோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஒரு 6 மந்த் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ரெடி எப்போ ஆவீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் அதாவது ஒரு க்ளோன் வெப்சைட்டு இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னா ஃப்ளிப்கார்ட்டோட க்ளோனு அமேசானோட க்ளோன் ஒரு டிசைன் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கன்ஃபார்மாக ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரி பேக்கேஜோட உங்களால் பிளேஸ் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ணுறது கன்ஃபார்மாக உங்களுக்கு தைரியம் இருக்கும். அவங்க கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் தெரியும் இந்த லெவலுக்கு. ஸோ இந்த இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் ஃப்ரம் A to Z. இதுக்கு அடுத்த லெவலில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் கொஞ்சம் அட்வான்ஸில் டைப் ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம CSS ஃபைல் எதுவும் இல்லையா அப்படியே வந்து SAS அப்படின்னு சொல்லி இருக்குது. அதோட சின்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து நமக்கு ஒர்க் பண்ண உள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் எ பிகினராக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ரெஷராக உள்ளே போகிறோம் கம்பெனிக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி HTML, CSS, Bootstrap, React, JavaScript, Axios, API எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க உங்களோட தாட் ப்ராசஸில் இல்லைனா வந்து யூடியூப்ல வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைனாக வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 1 hour, 2 hour வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்போ புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெளிவான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இந்த ப்ரோக்ராமிங்கில். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது ஒரு நல்ல கம்பெனியில். ஸோ இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் எப்படி இருக்கேன், நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா வந்து போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பின்னாடி வரப்போகிற வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.